வணக்கம். ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் விஜய் ராம். விக்டோரியா மாகாணத்தில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த குளிர்பான கேன்கள், வாட்டர் பாட்டில்கள் போன்றவற்றை மறுசுழற்சி செய்யும் கண்டெய்னர் டெபாசிட் திட்டம் முறையாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும், 2023 ஆண்டில் நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் சுற்றுச்சூழல் அமைச்சர் லிலி டி அம்ப்ரோசியோ தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தால் சட்டம் இயற்றப்பட்டவுடன் டெண்டர் செயல்முறை மூலம் காலி கேன்களை சேகரிப்பதற்கும் மற்றும் அதற்குரிய பணத்தை திருப்பி செலுத்துவதற்கும் ஒரு திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நெட்வொர்க் ஆபரேட்டர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு வெற்று கேனுக்கும் சிறிய பாட்டில் மற்றும் அட்டை பெட்டிகளுக்கும் விக்டோரியர்களுக்கு 10 சென்ட் வழங்கப்படும் என்று லிலி டி அம்ப்ரோசியோ கூறியுள்ளார். மறுசுழற்சி செய்வதற்கான பொருட்களை சேகரிக்கும் சேகரிப்பு இயந்திரங்களையும் மையங்களையும் சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் வணிக வளாகங்களிலும் கடைகளிலும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் விழாக்களிலும் வைக்கப்பட இருப்பதாக விக்டோரியா அரசு முடிவெடுத்துள்ளது. இந்த திட்டத்தின் இறுதி வடிவமைப்பை 85% பங்கேற்பாளர்கள் பொது ஆலோசனைகளின் போது ஆதரித்ததாக லிலி டி அம்ப்ரோசியோ தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவிலேயே மறுசுழற்சி செய்யும் கண்டெய்னர் டெபாசிட் திட்டத்தை அமல்படுத்திய கடைசி மாநிலம் விக்டோரியா என்பது குறிப்பிடத்தக்கது. சென்ற வருடம் 2020 ஏப்ரல் மாதம் 22 மெல்பர்ன் கிழக்கு தனிவழி பாதையில் பரிசோதனை பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த மூத்த கான்ஸ்டபிள் லினெட் டெய்லர், சீனியர் கான்ஸ்டபிள் கெவின் கிங் மற்றும் கான்ஸ்டபிள்கள் கிளென் ஹம்ஃப்ரீஸ் மற்றும் ஜார்ஜ் பிரெஸ்னி என்ற 4 காவல்துறை அதிகாரிகள் மீது ட்ரக் ஏற்றி 4 அதிகாரிகளும் இறப்பதற்கு காரணமாக இருந்த 48 மொஹீந்தர் சிங்குக்கு இன்று 28 சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 18 வருடம் 6 மாதங்கள் பரோலுக்கு தகுதியில்லாத சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டுள்ளது. வாகனத்தை ஓட்டி விபத்துக்குள்ளாக்கியது, விபத்தில் 4 காவல்துறை அதிகாரிகளை மரணமடைய செய்தது, ட்ரக்கில் போதைப் பொருளை கடத்தியது, இதுபோன்ற 3 குற்றத்திற்காக இவருக்கு இத்தனை வருட தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 4 காவல்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்தில் இறந்தது விக்டோரிய காவல்துறை வரலாற்றிலேயே இதற்கு முன்னர் நடைபெற்றது இல்லை என்று கூறப்படுகிறது. மெல்பர்ன் புறநகர் பகுதியான ரிங்வுட் பகுதியில் உள்ள கழிவு நீரில் கொரோனா வைரஸ் மூலக்கூறுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக விக்டோரியா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதையடுத்தே அப்பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளான பேஸ்வாட்டர், பேஸ்வாட்டர் நார்த், பரோனியா, க்ராய்டன், க்ராய்டன் நார்த், க்ராய்டன் சவுத், ஹீத்மாண்ட், கில்சைட், கில்சைட் சவுத், மாண்ட்ரோஸ், ரிங்வுட், ரிங்வுட் ஈஸ்ட், சசப்ராஸ், ட்ரீமாண்ட் மற்றும் வாண்டேனா பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஏப்ரல் 6-9 இப்பகுதிகளுக்கு சென்று வந்த அனைவரும் கொரோனா பரிசோதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், யாருக்கேனும் கொரோனா தொற்று அறிகுறிகள் தென்பட்டால் உடனே அவர்கள் தங்களை சுய தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் விக்டோரியா அரசு அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு கொரோனா வைரஸ் தடுப்பூசி வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆஸ்திரேலியாவின் வர்த்தக மற்றும் சுற்றுலா அமைச்சர் டான் டீகன் ஐரோப்பாவிற்கு சென்றுள்ளார். கிட்டத்தட்ட 3 மில்லியன் டோஸ் கொரோனா வைரஸ் தடுப்பூசி ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்றும், இது ஆஸ்திரேலியாவை சீர்குலைக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கும் என்றும், தடுப்பூசி வழங்குவதற்கு வேறு ஏதேனும் மாற்று வழிகள் இருப்பதை பற்றியும் கலந்துரையாட இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு தடுப்பூசி வழங்குவது எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பேசி புரிய வைப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள இருப்பதாக டான் டீகன் கூறியுள்ளார். மேலும் நியூசிலாந்து நாட்டிற்கான பிரதிநிதியாகவும் இவர் அந்நாட்டின் பிரச்சினைகள் குறித்தும் இந்த விவகாரத்தில் பேச இருப்பதாக கூறப்படுகிறது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியிருக்கும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு முறையாக சோதனையிடப்பட்ட சரியான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவது இல்லை என்று குற்றம் சாட்டி செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஒன்றியம் குயின்ஸ்லாந்து சுகாதாரத்துறை மீது தொழில்துறை நடவடிக்கை வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளது. அதன்படி செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் PPE உபகரணங்கள் அனைத்தும் முறையாக சோதனையிடப்படாமல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்றும், இதனால் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிப்புக்கு உள்ளாவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஒன்றிய செயலாளர் பெத் மொஹல் தெரிவித்துள்ளார்.
மருத்துவமனை ஊழியர்களுக்கு சரியான உபகரணங்கள் வழங்கப்படாதது மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கும் என்றும் குற்றச்சாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குயின்ஸ்லாண்டின் வெளிப்புற நகரங்களில் கார்களில் சுற்றுலா பயணம் மேற்கொள்பவர்கள் கூகுள் மேப்ஸின் வழித்துணை கொண்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று குயில்பி ஷயர் கவுன்சில் மேயர் ஸ்டூவர்ட் மெக்கன்சி தெரிவித்துள்ளார். குயின்ஸ்லாண்டின் தென்மேற்கு பகுதிகளில் கூகுள் மேப்ஸ் தவறாக வழிகாட்டுவதாக சுற்றுலா பயணிகள் பலர் தெரிவித்ததை அடுத்து அப்பகுதியில் பயணம் செய்பவர்கள் தங்கள் அறிவை கொஞ்சம் பயன்படுத்தி அங்கு வைக்கப்பட்டிருக்கும் சைன்போர்டுகளை பின்பற்றி பயணம் செய்தால் நல்லது என்றும் கூகுள் மேப்ஸ் 10 வருடத்திற்கு முன்னர் இருந்த வழிகளை காட்டுகிறது என்றும் அதனால் அதை யாரும் பயன்படுத்தி பயணம் செய்ய வேண்டாம் என்றும் ஸ்டூவர்ட் மெக்கன்சி அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் வாழும் மியான்மர் குடிமக்கள் தங்கள் விசா காலம் காலாவதியான பிறகும் ஆஸ்திரேலியாவில் தங்க அனுமதி அளிக்குமாறு மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். அவர்கள் மீண்டும் மியான்மர் நாட்டிற்கு திரும்ப வேண்டியிருந்தால் அங்கு நடைபெறும் ராணுவ ஒடுக்குமுறை அபாயங்களில் சிக்கிக்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதால் ஆஸ்திரேலியாவில் வாழும் 3000 மியான்மர் குடிமக்களை ஆஸ்திரேலிய நாட்டிலேயே தங்க அனுமதி அளிக்குமாறு தொழிலாளர் முன்னணிகள் அமைப்பு மத்திய அரசிற்கு கடிதத்தின் மூலம் வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் வாழும் மியான்மர் குடிமக்கள் மியான்மருக்கு திரும்பிச் செல்ல விரும்பவில்லை என்றால் யாரும் விருப்பமின்றி அவர்களை மியான்மருக்கு நாடு கடத்தக்கூடாது என்று தொழிற்கட்சியின் உள்துறை செய்தி தொடர்பாளர் கிறிஸ்டினா கினலி மற்றும் அவரது வெளியுறவு தொடர்பு சக அதிகாரியான பென்னி வாங் ஆகியோர் மத்திய அரசாங்கத்திற்கு கடிதத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளனர். உலகச் செய்திகள். ஜப்பான் நாட்டில் கடந்த 2011 சுனாமி பேரலையின் தாக்குதல் காரணமாக ஃபுகுஷிமா அணு உலையில் கடும் சேதம் ஏற்பட்டது. இதனால் காற்றில் கதிர்வீச்சு பரவிவிடாமல் தடுக்க லட்சக்கணக்கான டன் தண்ணீரை பயன்படுத்தி அணு உலையின் வெப்பத்தையும் கதிர்வீச்சையும் குறைத்தனர். இதில் குறைவான கதிர்வீச்சு கொண்ட நீர் பசிபிக் பெருங்கடலுக்குள் சென்றது. அதிக கதிர்வீச்சு கொண்ட தண்ணீர் அணு உலை வளாகத்திலேயே தொட்டிகளில் சேமித்து வைக்கப்பட்டது. அப்படியாக இதுவரை 13 லட்சம் டன் தண்ணீர் அந்த வளாகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஃபுகுஷிமா உலையின் அணுக்கதிர் கழிவு நீரை பசிபிக் பெருங்கடலில் கலக்க முடிவு செய்துள்ளதாக ஜப்பான் அரசு அறிவித்துள்ளது. சேமித்து வைக்கப்பட்டுள்ள நீரில் உள்ள அதிகளவு கதிர்வீச்சு அகற்றப்பட்ட பிறகே கடலுக்குள் செலுத்தப்படும் என ஜப்பான் அரசு கூறினாலும் அதில் உள்ள ட்ரிடியத்தை முழுமையாக அகற்றுவதற்கான தொழில்நுட்பம் உலக நாடுகளிடம் தற்போது இல்லை என்று கூறப்படுகிறது. மேலும் திட்டமிட்டபடி இதனை செய்து முடிக்க குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் ஆகும் என ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அணுக்கதிர் கழிவு நீரை கடலில் கலக்கும் ஜப்பான் அரசின் முடிவுக்கு அண்டை நாடான சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜப்பான் அரசின் இந்த முடிவு மிகவும் பொறுப்பற்ற தன்மை மற்றும் சர்வதேச பொதுமக்கள் உடல்நலம் மற்றும் அண்டை நாடுகளின் பாதுகாப்பை இந்த நடவடிக்கை கடுமையாக பாதிக்கும். இந்த விவகாரம் தொடர்பாக உலக நாடுகளுடன் இணைந்து சீனா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இது தொடர்பாக மேலும் நடவடிக்கைகள் எடுக்க சீனாவுக்கு உரிமை உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ் மட்டுமன்றி கேரளாவில் விஷு வருட பிறப்பு கொண்டாடப்படுகிறது. அதேபோல் இந்தியா முழுவதும் பல்வேறு மொழி பேசும் சமூகங்கள் அவரவர் மொழிகளில் தங்கள் பாரம்பரிய புத்தாண்டை கொண்டாடுகின்றனர். இந்தியா மட்டுமன்றி தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் பலதரப்பட்ட சமூகங்களும் அவரவர் மொழிகளில் புத்தாண்டை கொண்டாடுகின்றனர். இந்நிலையில் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் புத்தாண்டு கொண்டாடும் தமிழ் கேரளா உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் வைசாக்கி, நவராத்திரி, சங்க்ரன் மற்றும் வரும் வாரத்தில் புத்தாண்டு கொண்டாடும் தெற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய சமூக மக்களுக்கு நானும் எனது மனைவியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய பெங்காலி, கம்போடியன், லாவோ, மியான்மரீஸ், நேபாளி, சினலீஸ், தமிழ், தாய் மற்றும் விஷு புத்தாண்டு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC சார்பில் மாதந்தோறும் சிறந்த வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த மாதத்துக்கான சிறந்த வீரர் விருது பட்டியலில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார், ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான்,
ஜிம்பாப்வே கேப்டன் ஷான் வில்லியம்ஸ் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இதில் ரசிகர்கள் மற்றும் ஐசிசி வாக்கு அகாடமியின் அதிக ஆதரவை பெற்றதன் அடிப்படையில் புவனேஸ்வர் குமார் சிறந்த வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 31 வயதான புவனேஸ்வர் குமார் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் மற்றும் 20 ஓவர் போட்டித் தொடரில் அசத்தியதன் மூலம் இந்த விருதுக்கு தேர்வாகியிருக்கிறார். இந்த விருதை தொடர்ச்சியாக பெறும் 3வது இந்திய வீரர் புவனேஷ்குமார் ஆவார். இதேபோல் சிறந்த வீராங்கனை பட்டியலில் இடம்பெற்றிருந்த தென்னாப்பிரிக்க வீராங்கனை லெஸ்லி லீ, இந்திய வீராங்கனைகள் ராஜேஸ்வரி கைக்வாட், பூனம் ராவத் ஆகியோரில் இருந்து லெஸ்லி லீ விருதை பெற்றுள்ளார். 14வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 5வது லீக் ஆட்டத்தில் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதின. இதில் மும்பை இந்தியன்ஸ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 152 ரன்கள் எடுத்தது. இப்போட்டியில் கல்கத்தா அணி ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடி வந்தது. குறிப்பாக 153 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய கல்கத்தா அணி 15 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன்கள் எடுத்திருந்தது. அந்த கட்டத்தில் கல்கத்தா அணி வெற்றி பெற 30 பந்துகளில் 31 ரன்கள் மட்டும் எடுத்தால் போதும் என்ற எளிமையான இலக்காகவே இருந்தது. ஆனால் இறுதி 4 ஓவரில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிக்கொடுத்த கொல்கத்தா 7 விக்கெட்டுகளை இழந்து 142 ரன்கள் மட்டுமே எடுத்து 10 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. கொல்கத்தா அணி எளிதில் வெற்றி பெற்றுவிடும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த அந்த அணியின் ரசிகர்களுக்கு இந்த தோல்வி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மும்பைக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சார்பில் அந்த அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான ஷாருக் கான் தனது ட்விட்டர் பதிவின் வழியாக ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.